Hi friends, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Exams Daily YouTube சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell iconஐயும் click பண்ண மறக்காதீங்க. ஸோ தமிழகத்தில் கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனால் ரொம்பவே அதிகமான பாதிப்புன்னு சந்தித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாணவர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வி மாணவர்கள் தான். இவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் நடந்துச்சு. அதை புரிஞ்சுட்டு அதை படித்து இது பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கான தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரியான குவெஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தும் டீச்சர்ஸ் கிட்டே இருந்தும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்துச்சு. இதனால் மாணவர்கள் ரொம்பவே கடுமையான மன உளைச்சலுக்கு உண்டானாங்க. கிளாஸஸே சரிவர நடத்தலை. எப்படி நாங்கள் போய் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாணவர்களோட கல்வி நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனெல்லாம் தாண்டி தமிழக அரசு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து நேரடி வகுப்புகளுக்கான ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணாங்க. முக்கியமாக 9th, 10th, 11th, 12th இந்த நாலு கிளாஸஸ்க்கு மட்டும்தான் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் மன உளைச்சலில் இருந்தாங்கன்னா கூட அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி அவங்களுக்கு லைட்டாக பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 12th எக்ஸாமினேஷனுக்கான அட்டவணையும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து 10th எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்துச்சு. இதை பற்றி அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து ட்விஸ்டடாக என்ன சொன்னார்னா, தமிழக முதல்வர் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இதனால் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ட்விஸ்ட் கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை வந்து இன்றைக்கி கூடிச்சு. அதில் தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 9th, 10th, 11th மூணு கிளாஸஸ்க்குமே தேர்வுகளே இல்லாமல் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் மாணவர்களுக்கு. ஆனால் ஆசிரியர்களும் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. போன வருஷமும் இப்படி தான் வந்துட்டு நிறைய கிளாஸஸ்க்கு வந்துட்டு ஆல் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் பண்ணிட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாணவர்கள் இதை அடுத்தடுத்த வருஷத்துக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயத்தில் இருந்தாலும் சொன்னாலும் கூட மாணவர்கள் மத்தியில் தமிழக முதல்வருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்பட்டுருச்சு. டக்குன்னு போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் மாணவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆல் பாஸ்ன்னு சொன்னதுனால 10th ஸ்டாண்டர்ட் ரொம்பவே குஷியில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு அதிரடியாக அனுபவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான நியூஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.